தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மீனாட்சி சமையல் அண்ட் பிளாக். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சாஃப்டா இடியாப்பம் எப்படி பண்ணலாம்ன்றத தாங்க பார்க்க போறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா பண்ணலாம். எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம பச்சரிசி மாவு இடியாப்ப மாவுன்னு விற்கும் கடையில் அதை எடுத்திருக்கேங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதை செய்கிறப்பே வந்து நல்லா ஒரு 1.5 கப்பு அளவுக்கு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ உப்பு நல்லா கலந்துருக்கும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க, படக்குன்னு ஊற்றிடாதீங்க. நம்ம கை வச்சு கிளற முடியாது, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதனால் சின்னதாக ஒரு கரண்டி போட்டு கிளறிக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து 1 கப்பு மாவுக்கு வந்து 1/4 கப்பு சுடுதண்ணி இதில் இது பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு சூடாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம் இதை. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, கையில் ஒட்டாமல் வருது. இந்த பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடியாப்ப உலக்கெலாம் நம்ம இப்போ செய்யலாம். நம்ம வீட்டில் எந்த உலக்காக இருந்தாலும் இந்த மாவு சூப்பராக அழகாக இறங்கும். இப்போ உங்களுக்கு அது நிறைய உங்களுக்கு இடியாப்பம் புளியணும்னா இதை அப்படியே நீங்கள் வந்து கப்புனா நம்ம வந்து 1.5 கப்பு தண்ணி அந்த மாதிரி நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமே வந்து 1 உலக்குக்கு தான் வருது மாவு. நல்லா இட்லி துணியை நனைச்சிட்டு நம்ம தட்டில் வச்சுக்கலாங்க. தனித்தனியா வந்து ஒவ்வொரு குழிக்கும் நம்ம இடியாப்ப புளிஞ்சுக்கலாங்க. இப்ப நமக்கு வந்து 1 கப்புக்கு வந்து நம்ம 7 இடியாப்பம் இப்ப நம்ம புளிஞ்சிருக்கோங்க. இப்ப நம்ம முன்னாடியே வந்து இட்லி பாத்திரத்துல வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா அது கொதிச்சிருச்சு. இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம 10 நிமிஷத்தில் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது, வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இடியாப்பம் தேங்காய்ப்பால் தான் எல்லாருமே நம்ம பொதுவாகவே சாப்பிட்றது. ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் இடியாப்பம் கறிக்குழம்பு இடியாப்பம் குடல் குழம்புன்ற காம்பினேஷனே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.